ஃபஸ்ட்டு ஜூம் வெப்சைட் போய்க்குங்க. ஜூம் .us அப்படின்னு போனீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை அங்கேயும் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா கீழேயும் இருக்கும் சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு. ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. நான் மேலே கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். இப்போ புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பார்க்குறீங்க, அதனால் அதை வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்குது. நான் வந்து 2011 ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். ஸோ இப்போ 2020 கொடுக்குறேன். 2020 டேட் ஆஃப் பர்த்னா அது பிறந்த குழந்தை. ஸோ அதனால் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஜூம் வந்து லாக் பண்ணிவிடும். So you are not eligible to sign up for Zoom account at this time. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து பாப் அவுட் ஆகும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை தடவை திரும்ப திரும்ப வந்து புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பார்த்தாலும் இதே மெசேஜ் தான் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும். இந்த மெசேஜ் போகவே போகாது. ஸோ இந்த மெசேஜை போக வைக்கணும்னா தேர் இஸ் அ ஆப்ஷன், அது என்னன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் ஜூம் வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். திரும்பவும் வந்து சைன் அப் ஃபார் ஃப்ரீ கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே எரர் தான் காட்டும். ஸோ எத்தனை தடவை நான் புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ண நினச்சாலும் இந்த எரர் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த எரர் எப்படி போக வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மேலே பூட்டு மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கீழே வந்து கிளியர் குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவை நீங்கள் வேறு மாதிரி வர வைக்கலாம். திரும்ப அந்த பூட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கனெக்ஷன் செக்யூர் அப்படின்னு இருக்கா, அதில் பீக்கு மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து மோர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் செக்யூரிட்டி டேப் இருக்கா, செக்யூரிட்டி டேபுக்கு கீழே கிளியர் குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே விண்டோ தான் உங்களுக்கு திரும்பவும் வரும். ஓகே, இப்போ அந்த விண்டோவுக்கு போங்க. போயிட்டு தேவ் ஃபோரம் .zoom.us அப்படின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் கொடுங்க. அவ்வளோதான். இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு நார்மலாக சைன் அப் ஆகும். இப்போ நீங்கள் ப்ராப்பரான டேட் ஆஃப் பர்த் கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். இப்போ க்ரோம் ப்ரௌசரில் இந்த சைன் அப் இஷ்யூ வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வெப்சைட் போங்க. போயிட்டு அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் தப்பாக அடிச்சிங்க, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எரர் வந்து பாப் அவுட் ஆகும். அகைன் நான் டேட் ஆஃப் பர்த் வந்து 2020 கொடுக்குறேன், சேம் எரர் தான் எனக்கு வருது. நான் திரும்பவும் சைன் அப் பண்ண பார்த்தாலும் இதே எரர் தான் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ மேலே போங்க. பூட்டு மாதிரி இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து குக்கீஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஜூம் .us அப்படின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ரிமூவ் கொடுங்க. கொடுத்துட்டு கிளிக் ஆன் டன். இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், திஸ் வில் ஒர்க். வருதா? ஓகே. இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு பார்ப்போம். ஜூமை கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போயிட்டு சைன் அப்பை கிளிக் பண்ணுங்கள் கீழே இருக்கும். ஸோ இப்போ டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. நான் வந்து 2020 கொடுக்குறேன். கொடுத்துட்டு செட் பண்ணுறேன். ஐ வில் கெட் எரர். பார்த்தீங்களா? ஓகே. இப்போ திரும்ப வெளியே போங்க. போயிட்டு திரும்ப ஜூம்குள்ளே போங்க. திரும்ப சைன் அப்பை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு ப்ராப்பரான டேட் ஆஃப் பர்த் கொடுங்களேன். நான் 1987 கொடுக்குறேன், அதே எரர் தான் காட்டும். பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப எத்தனை தடவை சைன் அப் பண்ணணும், புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு உள்ளே போனாலும் இதே எரர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ செட்டிங்ஸ் போங்களேன். உங்கள் மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் வேறு இடத்துல இருக்கலாம். ஸோ அதை பார்த்து நீங்கள் தேடி போங்க. அதில் போனீங்கன்னா ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும், இது எல்லா மொபைல் ஃபோன்லையும் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆப் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு ஜூமை சர்ச் பண்ணுங்கள். ஜூம் யூஸ்வலாக கடைசியாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணுங்கள், ஜூம் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அதில் போனீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கா, ஸ்டோரேஜ் யூசேஜ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்க ரெண்டு விஷயத்தையுமே கிளியர் பண்ணுங்கள். கேஷையும் கிளியர் பண்ணுங்கள், டேட்டான்னு இருக்கா அதையும் கிளியர் பண்ணுங்கள். ஓகே ஓகே, கொடுத்துருங்க, நோ ப்ராப்ளம். இப்போ திரும்பவும் புது அக்கௌண்ட்டுக்காக சைன் அப் பண்ணுங்கள். இட் வில் ஒர்க் பர்ஃபெக்ட்லி. ஓகே ஃபைன், இப்போ புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க.